குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் மும்பை ஜியோ உலக மாநாட்டு மையத்தில் குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் மாநாடு இன்று துவங்கியது இந்திய பேமெண்ட்ஸ் கவுன்சில் நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் ஃபின்டெக் கன்வெர்ஜென்ஸ் கவுன்சில் இணைந்து இந்த மாநாட்டை நடத்துகின்றன இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளில் இருந்து மூத்த வங்கியாளர்கள் தொழில் நிறுவன தலைவர்கள் கல்வியாளர்கள் கொள்கை வகுப்பாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர் மாநாட்டை பிரதமர் மோடி துவக்கி வைத்து பேசினார் நிதி தொடர்பான சேவைகளை ஜனநாயகப்படுத்துவதில் ஃபின்டெக் துறை முக்கிய பங்காற்றியுள்ளது அது கடன் கிடைப்பதை எளிதாக்கியுள்ளது ஃபின்டெக் உருவாக்கிய புரட்சியானது புதுமைகளுக்கு உந்து சக்தியாக இருக்கிறது கொரோனா காலத்தில் கூட நாட்டில் வங்கி சேவைகள் பாதிக்கவில்லை கடந்த பத்து ஆண்டுகளில் ஃபின்டெக் துறைகளில் முப்பத்தோரு பில்லியன் டாலருக்கும் மேல் முதலீடு செய்யப்பட்டுள்ளது ஃபின்டெக் தொடர்பான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஐநூறு சதவீதம் வளர்ச்சியடைந்துள்ளன நமது இளைஞர்களின் கண்டுபிடிப்புகள் எதிர்கால வாய்ப்புகளால் ஒரு புதிய உலகத்தையே காண இருக்கிறோம் ஒரு காலத்தில் இந்தியாவுக்கு வரும் வெளிநாட்டவர்கள் நமது கலாச்சார பன்முகத்தன்மையை பார்த்து வியந்தனர் இன்று நமது ஃபின்டெக் துறையின் பன்முகத் தன்மையை பார்த்து வியக்கின்றனர் ஃபின்டெக் துறையின் வெற்றிக்கு யுபிஐ டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மிக சிறந்த உதாரணமாக உள்ளது இதனால் நாடு முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் வங்கி சேவை தொடர்கிறது கிராமங்களில் போதிய அளவு வங்கிகள் இல்லை இன்டர்நெட் வசதி கூட இல்லை எப்படி ஃபின்டெக் புரட்சி ஏற்படும் என்று பார்லிமெண்டில் அடிக்கடி என்னிடம் கேட்பார்கள் ஆனால் பத்தே ஆண்டில் நாட்டில் பிராட்பேண்ட் பயனாளிகளின் எண்ணிக்கை ஆறு கோடியிலிருந்து தொன்னூற்றி நான்கு கோடியாக மாறியுள்ளது இதனால் வங்கி சேவைகளும் எளிதாக இருக்கின்றன ஃபின்டெக் துறைக்கு உதவ கொள்கை அளவில் தேவையான ஒவ்வொரு மாற்றத்தையும் அரசு செய்கிறது சமீபத்தில் கூட ஏஞ்சல் வரியை நீக்கினோம் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் எப்படி வெளிப்படைத் தன்மையை கொண்டு வந்துள்ளோம் என்பதை கவனித்திருப்பீர்கள் இன்று நூற்றுக்கணக்கான அரசு திட்டங்களின் கீழ் நேரடியாக பணப்பயன் டிரான்ஸ்பர் செய்யப்படுகிறது இதனால் முறைகேடுகள் நீங்கியுள்ளன ஃபின்டெக் காரணமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றம் அதனுடைய சமூக தாக்கமானது கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் இடையே இருக்கும் இடைவெளியை குறைக்க உதவி செய்துள்ளது எனவும் பிரதமர் மோடி கூறினார்